அவரை மாதிரி பண்ண சொன்னது. நாங்க ஆக்சுவலா முடிவு பண்ணது ப்ளூ செட்டை தான் நாங்க வச்சிருந்தோம். ப்ளூ செட்டை தான் திட்டுவாரு, நம்மளும் பிரச்சனை இது தேவையில்லாம அவரெல்லாம் சொல்லி அவர் ஏதாவது பண்ணி அது தேவையாது அவங்க கட்சியில இருந்து ஏதாவது திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தோம். பண்றா பாத்துக்கலாம்டா, ஏ சூப்பரா இருக்கா, அவரே ரசிக்க பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணதுதான் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் கருப்பு சட்டை அவரே போய் வீட்டுல எடுத்துட்டு வந்து சட்டையை போட்டு தான் பண்ணேன். இப்ப இன்டர்வியூ கேளு, நீ வா கூடாது. சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. என்ன என்ன தெரியாம நினைச்சுக்கிறியா? இல்ல அதான் தெரிஞ்சு போச்சுங்க, சமாளிக்கிறதா சொல்லுங்க. சும்மா அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் இங்க இருந்து வந்துட்டு விட்டுட்டு போய்கிருப்பேன் நினைச்சியா? ஏண்டா என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு? என்ன ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து இப்ப நீங்க இருந்து ஃபாரின் போகணும், எப்படி போவ? ரெக்கை அடிச்சா பறந்து போவ? சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. உனக்கு வாய் இருக்குன்னா அப்படியே விட்டுட்டு போயிடணும். இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு சும்மா நாங்க அமைதியா தெரிஞ்சுக்கிற பயில போட்டு நோண்டி விட கூடாது. நான் ஐசுச்சு கார் வாங்கியிருக்கேன்னா எல்லார்கிட்டையும் சரியான நிகழ்பாட்டோட ஒரு நெகிழி உரைக்குள்ள வைக்கப்படுற கேள்வி மாதிரி நீங்க கேட்கப்படுறது என்னைக்குமே கிடையாது. சும்மா சம்பந்தப்பட்ட ஆளுகளை வந்து கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிறீங்களா? சும்மா எல்லாம் பேசிட்டு கூடாது, போட்டு சப்புன்னு அரைஞ்சுட்டு போயிருவேன். ஏ சும்மா உக்காரியா, மிமிக்ரி வந்து இப்ப ஒரு சில சேனல் தான் ப்ரோ, அதை வந்து பெருசா வந்து அதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி காமிச்சு அதை ஒரு இன்னமும் யாருமே பண்ண முடியாதுன்ற மாதிரியே அது பண்ணி விட்டாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணு கிடையாது, அது ஒரு சிலருக்கு நல்லா வருது. அதனால அது காமெடி பண்ணாதான் காமெடி வரும்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் எடுக்கணும் நல்லா தொண்டே அப்படி வச்சுட்டு எவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னா அது மொட்டை ராஜேந்திரன் அவரோட வாய்ஸ். அதே வந்து இப்படி குனிஞ்சிட்டு பேசுனீங்கன்னா என்னடா நொன்னையில அப்படின்னா அது வந்து சசிகுமார் வாய்ஸ்ன்றாங்க. அதே கொஞ்சம் அப்படி வச்சு நான் குமரா நல்லா இருக்கியா ஐ அப்படின்னா அது வந்து விஜய் சேதுபதி சார் வாய்ஸ். இது எதுவுமே வந்து அந்த ஒரிஜினல் வாய்ஸ் கிடையாது, அதைத்தான் சொல்றேன். நீங்க வந்து ஒரு பெரிய ஒருத்தரை வந்து பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு சொல்லி சினிமாக்கெல்லாம் அனுப்பி விட்டோம், அவருக்கே ஓரளவு தான் மிமிக்ரி. எல்லா எங்க இருந்து எல்லாம் தலைவர் கிட்ட இருந்தா வடிவேலு குருநாதர் கிட்ட இருந்து வந்ததுதான் எல்லாமே. வைகை புயல் அவரும் வந்து சிங்கமுத்தன் தான் வந்து மானசீக குரு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் தான் மேக்சிமம் இருக்கு. உண்மையிலேயே பிடித்த நடிகர்கள் அப்படின்னா வடிவேலு, சிங்கமுத்து, மணிவண்ணன், சத்யராஜ். டயலாக் வேணா விட்டான்னு சமாளிப்பாங்க. இப்ப முத்தின டயலாக் பேசணும், பேசணும்னு மறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ இத சொல்லணும்னு நினைச்சியா நீ, இவன் சொல்ல மாதிரிடா அப்படியே அப்படியே அப்படியே. உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கா? எல்லாத்துலயும் எதாவது நடக்குது இல்ல? பெரிய தலைவர்களை வச்சு செஞ்சுட்டு இருக்கும் பொழுது பொங்கல் பரிதாபங்கள் பண்றப்ப வைகோ தான் இது இமிட்டேட் பண்ணி அந்த ஆங்கர் லிங்க் இருக்க பண்ணியாச்சு. ஆனா கண்டென்ட் பேசுறோம் பேசுறோம் எங்களுக்கே சிரிப்பு வரல, எல்லாரும் முறைச்சு முறைச்சு பாக்குறோம். நார்மலா எங்களோட ஷூட்டிங்ல இவங்களோட ஷூட்டிங் தான் கேமராமேன் கேமரா உள்கிட்டே இருப்பான், இப்படி புடிச்சிருக்க ஆட்டிடுவான். அவன் அவ்வளவு சிரிப்பு இருக்காம பாருங்க வந்தாவன்.
இது ரீடேக் போச்சுன்னா இதுக்காக தான் சிரிப்பு வந்துருச்சு இந்த மாதிரி தான் போகுமே தவிர கண்டென்ட் சரியா இல்லைன்றது போகாது. அன்னைக்குன்னு பார்த்து கண்டென்ட் வரவே இல்லை. பறந்து சொல்லு அடியில வந்து அட்லஸ் ஹெர்குலஸ் நடந்து போய்கிட்டு இருக்கா அப்படின்னு இழுத்தாச்சு. மொத்த செட்டும் சிரிச்சு இங்கதான் ஃபுல்லா சிரிச்சு அவ்வளவுதான் காலி ஆயிருச்சு ஏரியா. அந்த ஒரு வீடியோ அல்டிமேட். நேயர்களுக்காக ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கப்பா. ரெடி 1 2 3 4. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறு. என்னடா சாவ சொல்ற.